அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா மற்றும் கராத்தே போட்டியில் பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சிவபிரகாசர் நற்பணி மன்றம் மற்றும் காமாட்சி நகர் கராத்தே பள்ளி இணைந்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா மற்றும் கராத்தே போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கலம் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய இரு பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிவபிரகாசர் நற்பணி மன்ற செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். வந்திருந்தவர்களை சிவபிரகாசர் நற்பணி மன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி வரவேற்றார். காமாட்சி நகர் கராத்தே பள்ளி இயக்குனர் சிவராமகிருஷ்ணா தலைமையில் கோவாவில் நடைபெற்ற 9வது தேசிய கராத்தே போட்டியில் 5 மாணவர்களுடன் கலந்து கொண்டார். இந்த போட்டிகளை சோட்டா கான் கராத்தே டூ அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நடத்தியது. இந்த போட்டியில் பதக்கம் வென்ற மாணவ மாணவர்களுக்கு மாநகர் காவல் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் சுரேஷ்குமார் பாராட்டினார். அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. மாணவர் கணேஷ் கட்டா பிரிவிலும் குமிட் பிரிவிலும் தங்கப்பதக்கம் பெற்றார். நூர் முகமது ஷா கட்டா பிரிவில் வெள்ளி பதக்கமும் குமிட் பிரிவில் வெண்கல பதக்கமும் பெற்றார். யஜஸ்வின் கமலேஷ் கட்டா பிரிவில் வெள்ளி பதக்கமும் குமிட் பிரிவில் வெண்கல பதக்கமும் பெற்றார். ரோஹித் கட்டா பிரிவில் வெள்ளி பதக்கமும் குமிட் பிரிவில் வெண்கல பதக்கமும் பெற்றார். பரத் கட்டா பிரிவிலும் குமிட் பிரிவிலும் வெண்கல பதக்கம் பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பரமசிவன் ராஜசேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். நிறைவாக காமாட்சி நகர் கராத்தே பள்ளி இயக்குனர் சிவராமகிருஷ்ணன் நன்றி கூறினார்.